Hello everyone, I'm Hisham Mackan. You are watching English with HM. On this video, I am going to teach you the difference between have and there is. In the video, na ungalku padipika porathu have matrum there is irandukkumana vithyasam. இப்பொழுது நாங்க பார்க்க போறோம் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு ஒரு மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் இந்த ஹேவ எல்லா இடத்திலையும் பாவிக்கிறது. உதாரணமாக மைதானத்துல ஒரு மேட்ச் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வேளையிலே இந்த ஹேவ பாவிக்கிறாங்க, இந்த ஹேவ யூஸ் பண்றாங்க, the ground have a match என்று பாவிக்கிறாங்க, அல்லது the match have in the ground என்றும் பாவிக்கிறாங்க. இது ஒரு பிழையான ஐடியா, ஒரு பிழையான விஷயம். இதுக்கு நாங்க வேறொரு பாடம் யூஸ் பண்ண வேண்டி இருக்குது, அதுதான் there is. நீங்க மைதானத்துல ஒரு மேட்ச் இருக்கிறது என்றத சொல்லணும் என்றால் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது there is a match at our school ground. எங்கட பாடசாலை மைதானத்துல ஒரு மேட்ச் இருக்கிறது. I have a car என்பதுக்கும் there is a car in front of our gate என்றதுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. என்னிடம் ஒரு கார் இருக்கிறது, எமது கேட்டுக்கு முன்னால, என்னுடைய எங்களுடைய கேட்டுக்கு முன்னால ஒரு கார் இருக்கிறது என்றதுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. I have a big house என்றதுக்கும் there are many houses in our street என்பதற்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது ரெண்டையும் நாங்கள் கன்ஃபியூஸ் ஆக்கி கொண்டோம், இதை நாங்கள் குழப்பி கொண்டோம். There are many houses in our street என்றால் எங்கட பாதையில் எங்கட ரோட்ல நிறைய வீடுகள் இருக்கின்றன. I have two houses என்றால் என்னிடம் இரண்டு வீடுகள் இருக்கின்றன. இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசங்கள் இருக்குது. அதனால இதை சரியான முறையில் இதை விளங்கி நாங்கள் இதை பயன்படுத்துவோம்னு சொன்னால் கிராம மிஸ்டேக் இல்லாமல் எங்களோட சென்டென்சஸை யூஸ் பண்ணலாம். இப்பொழுது நான் உங்களுக்கு இன்னும் சில உதாரணங்கள் சொல்கிறேன். ஐ ஹாவ் அ கார், ஷீ ஹேஸ் அ நெக்லஸ், ஹீ ஹேஸ் அ பைக், வி ஹாவ் அ கிளாஸ் ரூம். இதில் பார்த்தால் இந்த ஐ வி யூ தே இவைகளுக்கு நாங்கள் ஹேவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் there is a car in front of our gate, there are many houses in our street. இங்கே நாங்கள் இஸ் ஆ ரெண்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். சிங்குலர் ஒருமைக்கு இஸ்ஸையும், ப்ளூரலுக்கு ஆவையும் யூஸ் பண்ணிக்கிறோம், பன்மைக்கு ஆவையும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் இருக்கிறது என்ற அந்த கருத்து வரக்கூடிய நேரத்தில் மிகவும் கவனமாக இதை நம்ம பயன்படுத்தணும். இதை எப்படி பயன்படுத்துகிற வேண்டியதை பற்றி நீங்கள் விளங்கிட்டீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், கேள்விகள் இருந்துச்சுன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. See you again in our next video.